ஹாய் ஹலோ. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எலெக்ஷன்ஸ் வரப்போகுது. ஸோ இந்த எலெக்ஷன்ஸ் பத்தி நம்ம மக்களுக்கு வந்து என்ன தாட்ஸ் இருக்கு, அவங்களோட ஒப்பீனியன்ஸ் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி இந்த எலெக்ஷன்ஸ்க்கு அவங்க வந்து என்ன எதிர்பார்க்குறாங்க, அவங்களோட நீட்ஸ் என்ன இருக்கு, அதே மாதிரி இந்த எலெக்ஷன்ஸ் நடக்குதுன்றது அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா, அதை நம்ம வந்து இப்போ போய் நம்ம பீப்புள் கிட்ட கேட்கலாம். உதயசூரியன் அவர் காசு கொடுக்கறாரு, எல்லாருக்கும் அக்கௌண்ட்ல போடுறாரு, ஒரு ரூபாய் போடல. அவர் வந்தால் மட்டும் நான் செய்ய போகிறாரு, யார் வந்தாலும் எதுவுமே செய்ய போகிறது இல்லை. நம்ம வேலைக்கு வந்தால் தான் நம்ம காசு. ஸோ இந்த வாட்டி சீமான் வந்து நிறைய பேசுகிறாரு, நிறைய பண்ணுறாரு. ஸோ இதுக்கு இந்த வாட்டி அவருக்கு வாய்ப்பு கொடுக்கலான்னு ஏதாவது? அது ஏன் பண்ணுறாருன்னா, மக்களை கவர் பண்ணதுக்காக பண்ணுறாரு. அப்போ தான் அவர் ஜெயிக்க முடியும். நம்ம ஜெயிச்சா அடுத்த வாட்டி நம்ம சொல்லுறதெல்லாம் நம்ம கேட்பாங்க அடிமை மாரி. அதனால எல்லாமே இப்போ பண்ணுறாரு. அவர் ஜெயிச்சாருன்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு எதுவுமே பண்ண மாட்டார். ஆமாம். ஸோ இந்த வாட்டி நீங்கள் வந்து என்ன எதிர்பார்க்குறீங்க? இந்த வாட்டி ஏதாவது மாற்றம் எதிர்பார்ப்பீங்கல்ல போன வாட்டிலேருந்து? ஸோ என்ன எதிர்பார்க்குறீங்க எலெக்ஷன்ஸில்? நான் எதிர்பார்க்குறேன்னா, நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு வேலை கிடைக்கணும். அதுக்கப்புறம் தண்ணி கஷ்டம் நிறைய இருக்குது, அது கிடைக்கணும். தண்ணி கஷ்டம், எல்லாருக்கும் வேலை கிடைக்கணும், அதுதான். அவங்க ஜெயிச்சா நம்மளுக்கு நல்லது பண்றாங்கன்ட்டு நம்ம ஓட்டு போடுறோம். அவங்க ஜெயிக்கிறாங்க, அதுக்கப்புறம் பண்ணாம போயிடுறாங்க. இல்ல, எம்பின்றது ஏன் அவங்களுக்கு? நம்ம இப்ப நம்ம சிஎம் எலெக்ஷன் போடுறோம்னா அவங்க நம்ம இதுக்கு நம்ம ஸ்டேட்க்கு பண்ணுவாங்க. சோ எம்பி எலெக்ஷன்ஸ் நம்ம ஏன் அவங்களுக்கு ஓட்டு போட்டு நமக்கு என்ன இருக்கு? நமக்கு ஒண்ணே இல்ல தான். சரி, அவங்களாச்சும் நம்மளுக்கு செய்வாங்கன்னு பாக்குறோம், அவங்களும் எதுவுமே பண்ண மாட்டாங்க. யாருமே எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஆனா மோடி மட்டும் வரவே கூடாது. மோடி வந்தோம்னா அச்சு தோத்துணும் எல்லாரும். அதே மாதிரி இந்திக்காரங்க ஒருத்தரும் இருக்கக்கூடாது. இந்திக்காரங்களால யாருமே தமிழ் ஆளுங்களுக்கே வேல்யூ போயிடுச்சு. அதாவது தமிழ்நாட்டுல இந்திக்காரங்க இருக்கக்கூடாது. இருக்கக்கூடாது. ஏன்னா இந்திக்காரங்க 500 ரூபாய் சம்பளம்னா 200 ரூபாய் குத்தா கூட வாங்கிக்கிறாங்க. நம்ம தமிழ் ஆளுங்க அதுமாரி இல்லை. ஒரு 500 ரூபாய்னா 800 ரூபாய் வச்சு கேட்குறாங்க. அப்போ தான் குடும்பம் நடத்த முடியும்ட்டு அவங்க 200 ரூபாய் குத்து வாங்கிக்கிறதுனால இந்திக்காரங்க வச்சுக்கிறோம், உங்களுக்கு வேலை இல்லை, அதனால தொத்தி அனுப்பிச்சுக்கிறாங்க. இந்திக்காரனா தொத்தி அனுப்பணும், மோடியாக ஆச்சு தொத்தணும். எலெக்ஷன் வந்து 5 ஆண்டுகள் ஒரு முறை மக்கள் எல்லாமே நடக்கிறது நார்மல். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் 5 வருஷத்துக்கு ஒரு வட்டம் வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடக்கும். அது நடக்குது. ஸோ இந்த உங்கள் தொகுதியில் யார் நிற்கிறாங்கன்னு தெரியும்? எங்கள் தொகுதியில் வந்து தமிழ்ச்சி தங்கப்பாண்டி டீம் திராவிட முன்னேற்ற சார்பாக நிற்கிறாங்க. ஜெயவர்த்தன்ன்றவர் அவர் வந்து அதிமுக சார்பாக நிற்கிறாரு. பிஜேபியில் தமிழ்ச்சி நிற்கிறாங்க. சரி, ஓகே. அதே மாதிரி இந்த உங்கள் இந்த வாட்டி நின்னாங்கல்ல, ஆமாம், போன இது நிற்கிறார் எம்பி இருக்கார்ல, ஆமாம். ஸோ அவர் வந்து உங்கள் தொகுதிக்கு என்ன பண்ணியிருக்காரு உங்களுக்கு தெரியுமா? நல்லா தான் செஞ்சுருக்காங்க. சென்னை பொறுத்த வரைக்கும் அவங்க இந்த மழை காலத்தில் நல்ல திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நல்ல மாதிரி தான் செஞ்சுருக்காங்க. மழை காலத்தில் நல்லா செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த வாட்டி நீங்கள் யார் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? இந்த வாட்டி யார்? நாங்கள் திராவிட தான் விரும்புகிறோம். திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க தான் வரணும். சரி, ஓகே. இப்போ சீமான் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்ல இருக்காரு இல்லையா? ஆமா. அதை பத்தி நீங்க என்ன? அவருக்கு போடலாம், நல்ல தமிழ் தமிழ் உணர்வு, தமிழ் பற்றி அதிகமா இருக்குது, போடலாம்னு ஒரு நினப்பு இருக்கு. இருந்தாலும் நான் ஓட்ட போட்டு அவர் ஜெயிக்கிற மாதிரி தான் போடுவோம். அவர் தோக்கறப்பக்கூடிய வாய்ப்பு இருக்குள்ள நம்ம போட்டு ஏன் வீணாக்க வேண்டிய மாதிரி போட விருப்பம் இல்லாமல் திராவிட முன்னேற்ற தாரு அதிர்ச்சி போடுறது. ஓகே. ஸோ இப்போ எம்பி எலெக்ஷன்ஸ் ஏன் நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? எம்பி எலெக்ஷன் நம்ம இந்தியில் அரசியலமைப்பு சட்டம் 5 ஆண்டுகள் ஒரு முறை நடத்துறது அது இயல்பு. அதான் நம்ம அம்பேத்கர் வகுத்து கொடுத்த இது நம்மளுக்கு. அது 5 ஆண்டுகள் ஒரு முறை எலெக்ஷன் பண்ணி தான் ஆகணும். எலெக்ஷன் பண்ணுறாங்க, ஆனால் எதுக்கு எம்பி எலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறேன்? எப்படின்னா, பார்லிமெண்ட் நம்ம இது சட்டங்களை ஏற்ற வந்து ஏற்றது தான் பார்லிமெண்ட். மக்களினுடைய இது ஆளுமைக்கு பார்லிமெண்ட்டு, அதுக்கு தான் வந்து.
இருந்தாலும் வந்து 10 ஆண்டுகள் அவங்க ஆனதுனால புதுசா வந்து வேற என்ன வரணும்னு இருப்பாங்க. தொடர்ந்து அவங்களே இருந்தாங்கன்னா திரும்பி அது நல்லா இருக்காது. இந்த மாதிரி 10 ஆண்டுகளும் ஆட்சி வேணும், வேற மாற்று ஆட்சி வேணும். மாற்றம்னா வந்து இப்போ அவங்க சொல்கிறேன், அவர் மன்மோகன் சிங் ஆட்சியில் விட்டு போகுது 490 ரூபா கேஷ் இந்த விட்டு போனார் 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அதே வந்து இப்போ இவங்க பேரில் வந்து 1200 ஏற்றி திரும்பி 200 ரூபா குறைச்சிருக்காரு. இப்போ எலெக்ஷன் நடத்துக்கோம். அதேமாதிரி விவசாய போராட்டம் 1 வருஷமாக டெல்லியில் நடத்தினாங்க. அந்த 3 கோரிக்கைகள் 5 மாநில சட்டசபை வரும் தெரிஞ்சு அந்த 3 கோரிக்கை அப்புறம் ஏற்றாரு. அப்புறம் திரும்பி வாபஸ் வாங்குறாங்க. அதுக்கு எதுக்கு நம்ம ஒரு செய்கிறேன்னு சொல்லிட்டு திரும்பி மாற்றுக்கு இது பண்ணுறீங்க? டீசல் வந்து குறைக்கிறேன்னா டீசல்லாம் 2x ஆச்சு. எதை நீ கட்டுப்படுத்தி வச்சுக்காங்க மத்திய அரசு? எல்லாம் தனியார் நிறுவனத்துக்கு தான் தாரே வர்த்தாச்சு. இருக்கிற பொருள் பூரா பொது நிறுவனம் பூரா போயிடுச்சு. எலெக்ஷன் நிறுவனம் தவிர ரிசர்வ் இந்த உபரி பணம் எடுத்து மத்திய அரசு வந்து இது பண்ணுறாங்க. அது மாதிரி கணக்கு பண்ணலாம், எல்லாமே தான் தனியார்ட்ட போயிடுச்சு. அப்புறம் என்ன தான் இருக்குது? சரியான பொருளாதார கையெல்லாம் மன்மோகன் சிங் மாதிரி நல்ல தத்துவம் அது மாதிரி இருந்தால் நாடு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி அவர் வயசு கூடி போச்சு, அவர் அதனால் ஓரம் கட்டி போக முடியலன்னு கேட்காதுல. அவர் மாதிரி ஆள் இருந்தால் நாடு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இருக்கும் ஓரளவுக்கு பொருளாதார 7% விட்டு போனார் கோவில். இன்றைக்கி வந்து இவங்க வந்து என்ன தெரியுமா, இப்போ வந்து ஜிஎஸ்டி வரி போட்டு நீங்கள் போடலாம், ஒரு தொழிலதிபர்களுக்கு போடலாம், ஒரு செப்பல் எடுத்தாலும் தொடப்பு எடுத்தாலும் அவங்களெல்லாம் அந்த வாட்டு அந்த இதெல்லாம் போட்டு எல்லாரையும் வந்து நீங்கள் வந்து குடும்ப பண்ணுறீங்க வச்சு வேணாம் வந்து. அதனால் என்ன தமிழ்நாடு கேட்டால் 21 பைசா பேர் சொன்ன மாதிரி 27 பைசா 21 பைசா தரீங்க. அவங்க ஆள்ற மாநிலத்துக்கு வந்து 3 ரூபா 7 ரூபா கொடுக்கல. அப்போ நம்ம எதுக்கு தமிழ்நாட்டிலேருந்து வரி காட்டினோம்? அந்த எதிர்பார்ப்புலாம் இருக்குது. அதான் அண்ணாதுரை சொன்ன மாதிரி மத்தியில் வந்து கூட்டாட்சி இருக்கணும், கூட்டணி ஆட்சி இருந்தால் தான் மாநிலத்தை சுயாட்சி ஆடணும் யாராக இருந்தாலும். அப்போ தான் வந்து நாடு நாடாக இருக்கும். நம்ம இந்தியான்றது பல தன்முக முகங்கள் கொண்ட நாடு. அதுமாதிரி வந்து அந்த இது வேணும், உணர்வுகள் இருக்கணும். இந்தியன் நான் இனத்தால் வந்து இந்தியனாக இருந்தாலும் மதத்தால் இந்த தமிழ்நாட்டை மாதிரி நம்ம அந்த இது பட்டத்தில் வேணும். இப்போ எலெக்ஷன்ஸ் வந்து என்னைக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆ இப்போ இந்த மாதம் 10ஆம் தேதி. அதில் நீங்கள் கண்டிப்பாக ஓட்டு போட்டுருவீங்க? ஓட்டு போடுவோம். ஓராண்டு ஜனநாயக கடமைங்கிறது மக்களுக்கு எல்லாருக்குமே உரியதானே. 5 வருஷத்துக்கு ஒரு 5 வருஷத்துக்கு ஒருக்கா ஜனநாயக கடமைங்கிறது மக்களுக்கு கண்டிப்பான ஒரு இதுதான். ஆட்சி மாற்றம் இல்லை அடுத்த ஆட்சி மாறுறது இதில் வந்து இந்த 5 வருஷத்துக்கு ஒருக்கா எலெக்ஷன் நடக்கிறதா இது. இதனால் வந்து ஒவ்வொரு தடவையும் நம்ம 5 வருஷத்துக்கு ஒருக்கா ஓட்டு போடணும். பாராளுமன்றத்துக்கு 5 தடவை 5 வருஷத்துக்கு ஒருக்கா, இப்போ சட்டசபைக்கு 5 வருஷத்துக்கு 1 தடவை எலெக்ஷன் நிச்சயமாக கிடையாது. ஜனநாயக நாட்டில் நிச்சயமாக எல்லா நாட்டிலும் உள்ளது தானது. எங்களுடைய ஓட்டுலாம் எங்களுக்கு வேல்யூங்கிறது வந்து எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய அரசாக இருந்துச்சுன்னா அது அந்த அரசுக்கு போடக்கூடிய ஓட்டு தான் எங்களுடைய சக்தி வாய்ந்த ஓட்டுங்கிறது. எங்கள் தொகுதியில் வந்து பிஜேபியில் வந்து தமிழிசை சவுந்தரராஜன் நிற்கிறாங்க, டிஎம்கேயில் வந்து தமிழச்சி தங்கப்பாண்டி நிற்கிறாங்க, அதுக்கப்புறம் ஏடிஎம்கேயில் வந்து ஜெயக்குமார் பையன், அவர் பேர் ஜெயக்குமார் பையன், என்ன பேர் அவர் ஜெயக்குமார் பையன் அவர் நிற்கிறார். அவர் பேர் ஞாபகம் வரல எனக்கு. இது இந்த மாதிரி டிஎம்கேல நாம் தமிழர் கட்சியில் ஒருத்தர் நிற்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் அவங்க கட்சியில் நிற்கிறாங்க. மாற்றம் சொன்னால் வந்து முதல்ல வந்து வேலை வாய்ப்புகள் வேணும் தமிழ்நாட்டில். ரெண்டாவது வந்து தொழில் வளர்ச்சியிலேருந்து முதல் இடத்துக்கு வரணும் தமிழ்நாடு. விலைவாசிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பெட்ரோல் டீசல் விலைகள் வந்து மெயினாக குறைக்கணும். ரெண்டாவது சிலிண்டர் விலையை இன்னும் குறைக்கணும். 10 ஆண்டுகள் இருந்துட்டு ஏடிஎம்கே எது பிஜேபி இருந்துட்டு 10 வருஷம் பிஜேபி இருந்ததுக்கப்புறம் ஆட்சி முடிய போகிற நேரத்தில் எலெக்ஷனுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி 100 ரூபா குறைச்சாங்கன்னா அர்த்தம் கிடையாது. எலெக்ஷனுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி 100 ரூபா குறைச்சவர் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் 500 ரூபா கூட்டு வாங்குறது நிச்சயம் கிடையாது. நிச்சயமாக அவர் கேரண்டி கொடுக்க முடியுமா? அவரே நான் கூட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் கேரண்டின்ட்டு போகிறாரு. எப்படி அவர் கேரண்டி? இப்போ பெட்ரோல் டீசல் விலையை நான் கூட்ட மாட்டேன், இதுக்கு மேலே கூட்ட மாட்டேன், சிலிண்டர் விலை இதுக்கு மேலே கூட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் கேரண்டி கொடுக்க முடியுமா? கொடுக்க மாட்டார் எங்கேயுமே. அதனால் இது போன்ற விலை மக்களுக்கு வந்து சுமைகளை தலையில் ஏற்றக்கூடிய அரசாங்கம் இருக்காமல் அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை கீழ் நல்ல மேல் நோக்கி கொண்டு போகக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் வரணும். ஓகே, ஸோ இந்த வாட்டி நீங்கள் வந்து ஓட் போடுவீங்களா? கண்டிப்பாக போடணும். எத்தனை வாட்டியாக ஓட் போட்டுருக்கீங்க? நான் இப்போ எனக்கு 57 வயசு ஆகி போச்சு. கிட்டத்தட்ட நான் எப்போ ஓட்டு போட ஆரம்பித்தோமோ அப்போலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஓட்டு போட்டுட்டு தான் இருக்கோம். சட்டசபைக்கு, பாராளுமன்றத்துக்கு, உள்ளாட்சி தேர்தலுக்கு எல்லாத்தையும் நாங்கள் ஓட்டு போட்டுட்டு தான் இருக்கோம். இப்போ நேற்று வந்து மோடி சென்னை வந்திருந்தாரு. வந்திருக்காரு. ஸோ அதை உங்களுக்கு தெரியுமா? அவர் வந்து தெரியும். அதை நம்ம பக்கத்தில் நம்ம பக்கத்து சீட் தான் அடுத்த தெரு தானே. நீங்கள் போய் பார்த்தீங்களா? இல்லை, நம்ம போய் பார்க்கல. ஏன் பார்க்கல? நமக்கு அது தேவையில்லையே.
அதாவது மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய தலைவர்கள் வந்து மீட்டிங் போட்டு அவருடைய நான் என்ன சொல்கிறேன், ரோடு ஷோங்கிறது வந்து தேவையில்லாதது. போகிற வழியில் கையை கையை ஆடிக்கிட்டு போகிற ரோடு ஷோ கிடையாது. அது பேர் ஒரு இடத்துல மீட்டிங் போட்டு இந்த இடத்துல நான் இதெல்லாம் செய்வேன், இதெல்லாம் செய்ய மாட்டேன், மக்களுக்கு நன்மை செய்வேன்னு சொல்லிட்டு பொது இடங்களில் மீட்டிங் போட்டு மக்கள்கிட்ட சொல்லலாம். ஒரு ரோட்டில் ஓரத்தில் நின்று காரில் ஏறிட்டு இங்கிட்ட அங்கிட்டு கையையும் காயும் ஆட்டிக்கிட்டு போனார்னு சொன்னால் அதில் எந்த விதமான பிரயோஜனம் கிடையாது. அதை போய் நம்ம ஏன் பார்க்கலாம்? ரோடு ஷோங்கிறது தேவையில்லாதது. மீட்டிங் போடுங்க, மேலே போட்டு மீட்டிங்கை போட்டு மக்களை கூட்டி நான் இதெல்லாம் செய்ய போகிறேன், இதெல்லாம் செய்வேன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அவங்க ஏற்றுக்கிறாங்க, ஓட்டு போடுறவங்க ஏற்றுக்கிறாங்களோ இல்லையோ அது வேறு. நீங்கள் அதை செய்யுங்க. ரோடு ஷோங்கிறது எங்கே பார்த்தாலும் இப்போ டிராஃபிக்கை நிறுத்திவிட்டு ரோடு ஷோ நடத்திக்கிட்டு இருந்தால் என்ன வரும் சொல்லுங்கள்? மக்களுக்கு தான் இது பாதிப்பு. இது இந்த வாட்டி வந்து சீமான் வந்து கொஞ்சம் நிறையவே இது பண்ணுறாருன்னு கேள்விப்படுறோம் இல்லையா, ஸோ அவருக்கு நீங்கள் வந்து இந்த வாட்டி வாய்ப்பு கொடுக்குற மாதிரி இருக்கு? சீமானுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்குற மாதிரி இல்லை, அதில் ஏதாவது பிரயோஜனம் இருந்துச்சுன்னா வாய்ப்பு கொடுக்கலாம் நம்ம கண்டிப்பாக. ஏன்னா அவருடைய கொள்கைகள்லாம் வந்து மக்களுக்கு மக்கள் சார்ந்த கொள்கைகள்லாம் எல்லாமே அவர் சீமானை பொறுத்த வரைக்கும். ஆனால் அவர் அந்த ஓட்டு போடுற ஓட்டு வந்து எந்த விதமான பிரயோஜனமும் இல்லைங்களே. பிரயோஜனம் இருந்துச்சுன்னா போடலாம், அது பிரிக்கிற மாதிரி ஓட்டை பிரிக்கிற மாதிரி ஆகிடும். யார் வின் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடியதோ அவங்க ஓட்டை வந்து பிரிக்கக்கூடிய நிலவை கொண்டு வந்துடும். அதனால் அவருக்கு போடுற ஓட்டு வந்து இன்னும் அவர் இன்னும் இது செய்யணும் செய்ய அவருடைய நிலைமை இன்னும் மேலே மேலே போயிட்டு இருந்தால் தான் அதுக்கு பிற்பாடு தான் அவருக்கு போடணுமா வேணாமாங்கிறது யோசிக்க முடியும் நம்ம சீமானை பொறுத்த வரைக்கும். சூப்பர்ண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. எங்கள் இப்போ எலெக்ஷன்ஸ் நடக்க போகுது, அது உங்களுக்கு தெரியுமா? தெரியும். என்னைக்கு நடக்குது? ஏப்ரல் 19. இது என்ன எலெக்ஷன்ஸ்? பாராளுமன்ற தேர்தல். இது ஏன் நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? பாராளுமன்ற தேர்தல் நமக்கு தேவையான நம்மளுடைய தொகுதி தேவைகளை பூர்த்தி செய்கிற ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு தேர்தல். இப்போ கரண்டா உங்க தொகுதியில யாரு இருக்காங்க? டிஆர் பால். டிஆர் பால் இருக்காங்க. சோ இதுக்கப்புறம் இப்போ அவங்களுக்கு இந்த வாட்டி எலெக்ஷன்ஸ்ல யார் நிக்கிறாங்க? அகெயின்ஸ்ட் வந்து நாம் தமிழர் நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே அலைன்ஸில் நிற்கிறாங்க, பிஜேபி அலைன்ஸில் நிற்கிறாங்க. நான்கு முனை போட்டி. பட் ஆனால் அங்கே பணத்துக்கா ஏழைக்கா தேர்தல் அப்படின்னு சொல்ல பணம் தான் ஜெயிக்கும். அது டிஆர் பாலு. ஓகே. ஸோ உங்களோட உங்கள் ஓட்டோட வேல்யூ என்ன? என்னோட ஓட்டோட வேல்யூ வந்து என் ஓட்டு விற்பனைக்கல்ல. ஒரு நல்ல ஒரு பர்சன். நாங்கள் மேதகுவே பிரபாகரனுடைய ஆதரவாளர். ஆதரவாளர் என்பதுடைய தமிழ் தேசிய இயக்கத்தினுடைய ஒரே தலைவர் பிரபாகரன். அதன் அடிப்படையில் பார்க்க போனால் எங்களுடைய வாக்கு ஒளி வாங்கி. ஸோ இந்த வாட்டி நீங்கள் எலெக்ஷன்ஸில் என்ன எதிர்பார்க்குறீங்க? அதாவது வர போகிற தேர்தலில் யார் வரணும்? மக்களுக்கு நல்ல திட்டங்களை கொண்டு வரக்கூடிய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் எங்களுக்கு தேவை. அங்கே நாடாளுமன்றத்தில் போய் மேசையை தேர்க்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் மீது எங்களுக்கு ஆசை இல்லை. மற்றும் ஒரு ஆசை, 40 நாடாளுமன்ற தொகுதி பாண்டிச்சேரியோடு சேர்த்து அதில் ஒரே ஒரு நாடாளுமன்ற தொகுதி பெரிதும் எதிர்பார்க்கிறோம். காளியம்மாள் அவர்கள் வெற்றி பெற்றால் இந்த 39 பேர் செய்யாத ஒரு விஷயத்தை காளியம்மாள் அவர்கள் செய்வார் என்பது மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கும், அதிசயமாக இருக்கும். எடுத்துரைப்பதிலே மிக திறமை வாய்ந்த ஒரு வேட்பாளர் காளியம்மாள். இந்த 40 பேரை விட 40 பேரை விட ஆணித்தரமாக பேசக்கூடிய ஒரு வேட்பாளர், மக்கள் பிரச்சனை முன்னெடுத்து செல்லக்கூடிய ஒரு வேட்பாளர். பொதுவாக குறிப்பாக சொல்லணும்னா நம்மளுடைய மீனவர் பிரச்சனை, அது மத்தியில் வந்து மோடி அரசாங்கம் தான் வரப்போகிறது, அது அப்பாற்பட்ட பிரச்சனை, அது தெரிந்த ஒன்று. இங்கே இருக்கிற 40 பேர் ஓட்டு போட்டு அவர் தேர்வு அவர் வரான்றேன்னு தெரியாது. ஆனால் மக்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்பவர்கள், ஓட்டை விற்காதவர்கள், மக்களுக்காக குரல் கொடுப்பவர்கள் அப்படின்னு பார்க்க போனால் நாம் தமிழரை தவிர்த்து வேறு எந்த இயக்கமும் தமிழ்நாட்டில் கிடையாது. அவர்கள் காசு கொடுத்து வாக்குகளை வாங்கலாம், காசு கொடுத்து வெற்றி பெற்று விடலாம் என்பதுதான் திராவிட கட்சிகளின் உள்நோக்கம். இது வரைக்கும் எத்தனை வாட்டி ஓட் போட்டிருக்கீங்க? நான் குறைஞ்சது திமுகவில் 2009 விட திமுகவுடைய வட்டத்துணை செயலாளராக இருந்தேன். அதன் பிறகு பார்க்க போனால் குறிப்பாக எப்படியும் ஒரு 7 நாடாளுமன்ற தேர்தலுக்கு நான் வாக்களிச்சிருக்கேன். கண்டிப்பாக ஓட்டு போடுவேன், கண்டிப்பாக ஓட்டு போடுவேன். என்னுடைய வேட்பாளர் தோல்வியை தழுவுகிறார் என்பதை விட நான் ஓட்டை விற்கவில்லை, ஒரு மானமுள்ள கட்சிக்கு வாக்களிக்கிறேன் என்ற பெருமிதத்தோடு நாம் தமிழருக்கு ஒளி வாங்கியில் வாக்களிப்பேன். ஸோ இப்போது உங்கள் கரண்ட்டாக உங்கள் தொகுதியில் இருக்கிற எம்பி வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு? அவர் எதுவுமே பண்ணலங்க. அவர் தேர்தலோட தேர்தலாக தான் பார்க்க முடியும். சொகுசு காரில் பவனி வரக்கூடிய ஒரு வேட்பாளர். ஓகே. ஸோ இதுக்கப்புறம் உங்கள் தொகுதியில் வந்து என்ன மாற்றம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? மாற்றம்னா மக்கள் நலத்திட்டங்கள் மக்களுக்கு உடனடியாக போய் சேர வேண்டும். பொய்யான வாக்குறுதிகளை மக்களுக்கு அளிக்கக்கூடாது. இலவசங்களை தவிர்த்து
கல்வியை உலகத்தரம் வாய்ந்த கல்வியை அரசு பள்ளிக்கூடங்களில் வழங்க வேண்டும். அனைத்து தரப்பு மக்களும் அரசு பள்ளிக்கூடங்களில் படிக்க வேண்டும் என்பது தான். அதாவது மருத்துவம் மிக முக்கியம். உயர்தர மருத்துவம் யார் எளிய மக்கள் எங்கு சென்றாலும் உயர்தர மருத்துவம் இலவசமாக கிடைக்க வேண்டும். இதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. அண்ணா, இப்போ எலெக்ஷன்ஸ் நடக்க போதில்ல? ஆமாம். ஸோ அது அதை பற்றி தான் பேச போகிறோம். எலெக்ஷன் நடக்குதுன்றது உங்களுக்கு தெரியுமா? ஆமாம், நடக்குது, தெரியும். என்னைக்கு நடக்குது எலெக்ஷன்ஸ்? 19ஆம் தேதி நடக்குது. ஓகே, ஸோ இந்த எலெக்ஷன்ஸ் எதுக்காக நடக்குது? பார்லிமெண்ட் தேர்தல் ஆலி ஆசியூல் தானே, 5 வருஷத்துக்கு ஒரு தடவை பார்லிமெண்ட் தேர்தல் வரும். ஆமாம், ஆனால் நம்ம ஓட் போடுறோம்ல, எம்பிக்கு ஓட் போடுறோம். ஆமாம். அது நமக்கு என்ன யூஸ் அது? நம்மளுக்கு என்ன யூஸ் ஆகுதுன்னு கேட்டால் அதுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியலையே. நம்மளுக்கு என்ன யூஸ் ஆகுது? எம்பின்றவர் வந்து 6 MLA தொகுதியை கண்ட்ரோல் பண்ணுறவர். அவங்க மேலிடத்துலேருந்து பண்டு வாங்கி சட்டமன்ற தேர்தலில் இருக்கிறவங்களுக்கு கொடுப்பாங்க. இதை இவங்க இங்கே இருக்கிற இதுக்கு செலவு பண்ணுவாங்க. அதுதான் பார்லிமெண்ட்லேருந்து ஒரு மெம்பரை மேலே அனுப்புகிறோம். டோட்டல் இந்தியாவை வந்து வழி நடத்துறதுக்காக அந்த எம்பிக்கு போகிறாங்க. அங்கேருந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு தேவையானதாக இவங்க உங்களுடைய வேலை வாங்கி கொடுக்குற வேலை, இது தேவை அது தேவைன்னு சொல்லி அங்கே ஸ்பீச் பண்ணி வாங்கி கொடுக்குற வேலை, அதுக்கு தான் போகிறாங்க. நீங்கள் இது வரைக்கும் ஓட் போட்டிருக்கீங்களா? எத்தனை வாட்டி ஓட் போட்டிருக்கீங்க? எனக்கு 54 வயசு ஆகுதுமா, கரெக்டாக ஐஎஸ் தெரியாது. 18-20 வயசுலேருந்து ஓட்டு போடுவோம். சரி, ஓகே. சுமாராக ஒரு 5-6 வாட்டி போட்டிருப்பீங்க? ஆமாம், கண்டிப்பாக கூடையே போட்டிருப்பேன். சரி, ஓகே. இந்த வாட்டி உங்கள் தொகுதியில் யார் நிற்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த தொகுதியில் வந்து தென் சென்னையை பொறுத்த வரைக்கும் தமிழிசை சவுந்தரராஜன், டிஆர் பாலு. இல்லை, இங்கே சென்னையை பொறுத்த வரைக்கும் இவங்க நிற்கிறாங்க. யார்? தமிழிசை சவுந்தரராஜனும் தமிழச்சி தங்கப்பாண்டி நிற்கிறாங்க. நீங்கள் இந்த வாட்டி ஓட் போடுவீங்களா? கண்டிப்பாக மேடம். ஓட்டுன்றது வந்து ஒரு இந்திய ஜனநாயக உரிமை, அது கண்டிப்பாக எல்லாருமே போடணும். உங்கள் ஓட்டோட வேல்யூ என்னன்னு தெரியுமா? என்னோடய வேட்டு ஓட்டோட வேல்யூ வந்து கடைசி ஒரு ஓட்டில் ஜெயிக்கிறாங்கள, அப்போ என்னோடய ஓட்டோட வேல்யூ தெரியும். கண்டிப்பாக. ஓகே, ஸோ இப்போது கரண்ட்டாக இருக்கிற எலெக்ஷன்ஸில் வந்து யார் வரணும், என்ன எதிர்பார்ப்பு இருக்கோங்க? யார் வரணும், என்ன எதிர்பார்ப்பு இருக்குன்னு, அதாவது இங்கே வந்து எத்தனை பேர் ஜெயிச்சு போனாலும் சரி, மேலே யார் உட்காந்து பண்ணுறாங்கன்றது தான் கரெக்டாக இருக்கும். இங்கே இருக்கிறவங்க மக்களை மனசில் வச்சு போய் அங்கே வந்து இது பண்ணணும். கட்சியையோ தனிப்பட்ட முறையவோ நினச்சி பண்ணக்கூடாது. மேலே யார் இருந்தாலும் அனுசரித்து அங்கேருந்து பண்டு வாங்கி நம்ம நாட்டோட தமிழ்நாட்டோட வளமைக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அதை பண்ணணும். அதுக்காக அவங்க அங்கே போகிறதுக்கு இது இதில் வந்து தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு இல்லாமல் எந்த மக்கள் நம்மளை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அந்த மக்களுக்கு விசுவாசமாக இருக்கணும். அது வந்து அரசியல் சட்டத்திலே அவங்க பதவி ஏற்கும் போதே சொல்லுவாங்க. ஆனால் அப்படி நடக்கிற மாதிரி தெரியல யாரும். ஓகே, ஸோ இந்த வாட்டி நீங்கள் ஓட் கண்டிப்பாக போட்டுருவீங்க? ஆமாம், யாருக்கு போகிறேன்னு கேட்காதீங்க. ஓகேண்ணா, ஓகே, தேங்க்யூ. இந்த வாட்டி எலெக்ஷன்ஸ் நடக்குது, இப்போ அந்த எலெக்ஷன் நடக்குதுன்றது உங்களுக்கு தெரியுமா? இப்போ வரப்போகுது எலெக்ஷன்ஸ். ஆமாம், நடக்கும். என்னைக்கு வருது எலெக்ஷன்ஸ்? அவர் 19ஆம் தேதி. ஸோ இப்போ எம்பி எலெக்ஷன்ஸ்லையா? ஆமாம். ஸோ இது எதுக்காக நம்ம எம்பிக்கு ஓட்டு போடுறோம்? பிரைம் மினிஸ்டர் தேர்ந்தெடுக்கிறதுக்காக போடுறோம். ஆமாம். சரி, ஓகே. ஸோ இப்போ உங்கள் தொகுதியில் யார் நிற்கிறாங்கன்றது உங்களுக்கு தெரியுமா? நாங்கள் வேலூர் தொகுதி. வேலூர் அரக்கோணம் தொகுதி. டிஎம்கேல வந்து நிற்கிற ஜெகத் ரட்சகன் என்ற ஒருத்தவங்க நிற்கிறாங்க. காங்கிரஸ் உடைய பாட்டு. ஸோ இப்போ நேத்து வந்து மோடி சென்னை வந்திருந்தார். ஆமாம், நீங்கள் போனீங்களா? போய் பார்த்து? சென்னை வரல, இன்னைக்கு வேலூர் வராரு. நாங்கள் வேலூர், சென்னையில் இன்னைக்கு வேலூர் வராரு. சரி, ஓகே. ஆமாம், நேற்று சென்னைக்கு வந்திருந்தாரு. ஆமாம், ஆமாம், வந்திருந்தாரு. ஸோ இன்னைக்கு நீங்கள் வேலூர் வராரு, நீங்கள் போய் பார்க்கலையா? வர பார்க்கல. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த எலெக்ஷன்ஸில் என்ன எதிர்பார்க்குறீங்க, என்ன மாற்றம் எதிர்பார்க்குறீங்க? ஆட்சி மாற்றம் எதிர்பார்க்குறோம், காங்கிரஸ் வரணும்னு எதிர்பார்க்குறோம். ஓகே, அதான் அவ்வளோதான். இப்போ சீமான் ஓட்டு போடுறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அவங்க சைட்லேருந்து? இல்லை, சீமான பிடிக்கும், ஒரு ஸ்பீச் பிடிக்கும், ஆனால் ஓட்டு போடுற வாய்ப்பு இல்லை. ஆமாம், எங்களுக்கு காங்கிரஸ் தான் எங்களுக்கு இஷ்டம், அதனால் காங்கிரஸ் வரணும்னு நினைக்கிறோம், அதனால போடுறோம். தேங்க்யூ. எலெக்ஷன்ஸ் நடக்குதுன்றது உங்களுக்கு தெரியுமா? தெரியும். என்னைக்கு நடக்குது? ஏப்ரல் 19. சரி, ஓகே. ஸோ இந்த எலெக்ஷன்ஸ் வந்து ஏன் நடக்குது? சரி, நாடாளுமன்ற தேர்தல். ஓகே, ஏன் நம்ம அவங்களுக்கு ஓட் போட்டு அவங்க நமக்கு என்ன பண்ண போகிறாங்க, நம்ம ஏன் அவங்களுக்கு ஓட் போடணும்? இது வந்து அந்த காலத்துலேருந்தே வந்துருச்சு. ஆக்சுவலாக வந்து எனக்கு ஹிஸ்ட்ரி அது, முன்னாடியிருந்தே அவங்க எலெக்ஷனில் வந்து தான் மக்கள் தேர்ந்தெடுத்துருக்காங்க, அதனால் அதுபடி தான் வந்திருக்கு. அதை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். எனக்கு தனி மனிதனாக ஏதாவது ஒன்று சுயமாக பண்ண முடியல இந்த வேர்ல்டில். அப்போ இருந்தே பண்ணனால அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் போயிட்டுருக்கோம். இதில் எனக்கு பெருசாக சொல்லிக்கணுன்னா,
எல்லாமே ஃப்ராடு தான், புரியுங்களா? நல்லா இருக்கணும்னா பிஜேபி வராமல் இருந்தால் நல்லா இருக்கும். நேற்று மோதிஜி வந்து டிநகர் வந்தாரு, அது உங்களுக்கு தெரியுமா? அவர் வந்தானா வரட்டி என்ன என்ன பண்ணியிருக்காரு மக்களுக்கு, அதெல்லாம் சொல்லணும். ஏதாவது ஒன்று 15 லட்சம் அக்கௌண்ட்ல போறேன்னு சொன்னார், போடல. பிஜேபின்றது மக்களை கொள்றது ஒரு விசவாயு, சரிங்களா? அதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா நாடு முன்னேறாது, நாசமாக தான் போகும். அப்போ இந்த வாட்டி நீங்க வந்து வேற ஒரு ஆட்சி எதிர்பார்க்கறீங்க? கண்டிப்பா. ஓகே, சோ என்ன எதிர்பார்க்கறீங்க எலெக்ஷன்ஸ்ல இருந்து நீங்க? அது என்னோட பர்சனல், புரியல? அது என்னோட பர்சனல், அது சொல்ல முடியாது. ஓகே, இல்ல எனக்கு பிஜேபி தவிர்த்து இந்த ஆட்சி வந்தாலும் ஓகே. ஓகே, பிஜேபி வந்து அதை நான் ஆதரிக்கணும். ஓகே, சோ இந்த வாட்டி கண்டிப்பா ஓட்டு போட்டுருவீங்க? கண்டிப்பா போடுவோம், அதெல்லாம் ஓட்டெல்லாம் போடுறதெல்லாம் ஒரு பிரச்சனை. இதுக்கு முன்னாடி என்னன்னா சீமானுக்கு ஒரு தடவை ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமே. இவங்களும் பண்ணிட்டாங்க, அவங்களும் பண்ணிட்டாங்க, ரெண்டு பேருமே பண்ணி யாருக்குமே எந்த லாஸ்மே கிடையாது. அப்படிலாம் இருந்தால் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் மக்கள் எவ்வளோ பேர் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறாங்க. ஒரு தடவை வாய்ப்பு கொடுத்து பார்ப்பேன், எல்லாமே பண்ணியாச்சு, இதை கொடுத்து பார்ப்போம், பெஸ்ட்டாக இருந்தால் அதை கண்டினியூ பண்ணுவோம். இந்த வாட்டி நீங்கள் சீமானுக்கு போடுற மாதிரி இருக்கு? கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்ப்போம்.